உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தரகர் சண்முகம்னு பேர் சொன்னீங்களே, வந்தவங்க யாரு? தரகரோட சம்சாரமா? ஒட்டு கேட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பாரு என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, என் வழியில நீ குறுக்க வந்துகிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். போற வழி நேர் வழியா இருந்தா நான் ஏன் குறுக்க வரப்போறேன்? எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னால நீங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இப்போ அது உறுதி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மறைக்க தானே அந்த தரகர் மனைவிக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க? ஆமா, வந்தது தரகர் சண்முகத்தோட பொண்டாட்டி தான். நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். சூர்யா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ தரக மாட்டினா எனக்கு தானே ஆபத்து. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன, நீ என்ன பண்ண போற? ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கறீங்க? பெத்த அம்மாவை விட உங்க மேலதான ஹஸ்பண்ட் சார் அதிக பாசம் வச்சிருக்காரு. அவரை கொலை பண்ண துணிஞ்சிருக்கீங்களே, அப்படி அவர் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு? இத பாரு, இந்த மாதிரி சென்டிமெண்டான டைலாக்குக்கெல்லாம் நான் மனசு இறங்க மாட்டேன். உன் வசனத்தை எல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. நீங்க எல்லாம் திருந்தாத ஜென்மம். என்ன பண்ண போற? சூர்யா கிட்ட போய் சொல்ல போறியா? போ சொல்லு. என்ன பாக்குற? என்ன பத்தி உனக்கு இப்பவா தெரியும்? எப்பவோ என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. இத்தனை நாள ஏன் உன் ஹஸ்பண்ட் சார் கிட்ட என்ன பத்தி சொல்லல? நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் உன் புருஷன் நம்ப மாட்டான். ஏன்னா அவன் ஒரு முட்டாள். என் மேல கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கிற மிகப்பெரிய முட்டாள். என்னோட பாச வலையில அவனை நான் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கேன். நீ இல்ல வேற யாரு வந்து என்ன பத்தி சொன்னாலும் உன் புருஷன் நம்பவே மாட்டான். ஹஸ்பண்ட் சார் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா? நீங்க அவர் மேல காட்டின பாசம் எல்லாம் பொய்யன தெரிஞ்சா அவரோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அப்புறமும் தேவையில்லாம பேசிக்கிட்டு போடி, போய் சொல்லு. ஹஸ்பண்ட் சார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இத்தனை நாளா உங்களை பத்தின உண்மையை நான் அவர்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தேன். இதுக்கு மேலயோ நான் மறைச்சிட்டு இருந்தா அவர் இன்னும் அதிகமா தான் பாதிக்கப்படுவாரு. இப்பவே போய் நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஏய், நான் தான் போய் சொல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறமும் நோய் நோயின்னு அதையே சொல்லிட்டு இருக்க. நீ போய் உன் புருஷன் கிட்ட என்ன பத்தி சொல்லு. போ, உன் கண்ணு முன்னாடியே அவனை என் பாசத்தால அப்படியே மாத்தி காட்டுறேன். பாக்குறியா? அதையும் பாத்துடலாம். பாக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.